முட்டாளுக்கு மூணு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டாளுக்கு மூணு இடம்னா என்ன அர்த்தம்? ஒரு முட்டாளாக இருந்தால் அவன் மூணு இடத்துல தப்பு பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். கீழே ஏதாவது அசிங்கம் கிடச்சுன்னா நம்ம காலை வச்சு பீச்சிட்டோம். ஒன்று, அதை என்ன பண்ண தெரியுமா, அது என்னதுன்னு ஆராய்ச்சி பண்ணதுக்கு கையை வச்சு தடவி பார்ப்பான் என்னதுன்னு. அவனுக்கு புரியல அப்படின்னா அதை எடுத்து மூக்கில் மோந்து பார்ப்பான். ஸோ காலில் ஒரு தடவை பட்டுட்டு, கையில் ஒரு தடவை பட்டுட்டு, மூக்கில் ஒரு தடவை விட்டு. இது எங்களோட ஆல் இண்டியா ஜென்ரல் சேல்ஸ் மேனேஜர் வந்து அவங்க மேனேஜருக்கு சொன்ன கதை, அந்த மேனேஜர் எனக்கு சொன்ன கதை. இதுவும் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னிட்டு நடந்த தத்துவம், அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதுக்கும் இன்றைக்கி உள்ள வீடியோக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிறைய தப்பு பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு, நீங்கள் பண்ணுற தப்பு இருக்கலாம், நீங்கள் நிறைய தடவை தப்பு பண்ணீங்க, அந்த தப்பை வந்து திரும்ப திரும்ப பண்ணாமல் பார்த்துக்கணும். ஒரு முட்டைத்தனம் பண்ணிட்டோன்னா திரும்ப அது ரெண்டு மூணு முட்டைத்தனம் பண்ணோம்னா அது முட்டாளாயிருவோம் நம்ம. ஒரு தப்பு தெரியாமல் நடக்கலாம், ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு பண்ணக்கூடாது. இந்த முட்டாத்தனம் நம்ம லைஃப்பில் மூணு தடவை எப்படி பண்ணாமல் இருக்குது? ஏன்னா மூணு தடவை பண்ணிட்டேன்னா முட்டாளாயிருவோம், அது எப்படி பண்ணாமல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உஷாராயிருங்க. ஓகே, அது பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு சொல்கிறது வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா, இப்போ யாராவது வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு தப்பு உங்கள்கிட்ட ஏதாவது சீண்டி பார்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க, அவங்க தெரியாமல் நம்ம அவங்கள்ட்ட திரும்ப வந்து கிண்டல் பேசுகிறது, அல்லது அவங்கள்ட்ட ஏட்டி கூட்டி பேசுகிறது, அவங்கள்ட்ட சண்டைக்கு போடுறது, அப்புறம் அவங்க இன்னும் கொடுறமாக சண்டை போடுவாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சண்டை போடுவாங்க, அப்படி ஆயிரும். அதாவது வடிவேலு படத்தில் இருக்க சிங்கத்தை குட்டி கொண்டு, ஏன் தலைவி மேலே எவனாவது கை வைங்கடா பார்ப்போம், எவனாவது கை வைங்கடா பார்ப்போம்னு சொல்லி சொல்லி கடைசியில் இதயத்துக்கு வீசிடுவானு, அப்புறம் பார்த்தா அதத்துக்கு வீசிடுவானு. சும்மா இருந்தவனே இப்படி கவலைப்படுத்தி விட்டாடு அப்படின்னு மாதிரி நம்மளே நம்மளை போய் கவலைப்படுத்திவிடக்கூடாது. உங்களை நிறைய பேர் வித விதமாக கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அல்லது அவன் வளர்ந்த வளர்ப்பு அப்படியா இருக்கலாம். ஓகே, அவனோட பேக்ரவுண்ட் அப்படியா இருக்கலாம், அவங்க அம்மா அப்பா வளர்ந்துக்கணும் இருக்கலாம், அவனோட நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே முதல்ல சொல்லுங்கள், நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க முதல்ல வாயை மூடுவாங்க, சண்டை போடுறதில் முதல்ல வாயை மூடுறது நல்ல குடும்பத்தில் பிறந்தாங்க. நல்ல குடும்பத்தில் இல்லாதவன் புழு புழுன்னு பேசிட்டே இருப்பான், சண்டை போட்டு இருப்பான், கிட்ட இருப்பான், அந்த பேச்சு முடிக்க மாட்டான். இவன் நல்ல குடும்பத்தில் இல்லாதவன், நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல வாயை மூடுவாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணது என்ன மாதிரி குடும்பத்தில் உள்ளங்க. ஓகே, இப்போ திடீர்னு என் ஃபேஸ்புக்கில் எனக்கு பிடிக்காது, ஏன்னா இப்போ நான் வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கு உரிமைப்படுத்துக்க ஒருத்தர் ரெண்டு பேர் நாலு பேர் அப்படி ஏதாவது வருவாங்க. அவங்க வீட்டில் பாத்ரூமில் தண்ணி போல சார், எனக்கு வந்து கழிவுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லைப்பா எனக்கு டைம் இல்லை, நான் வேலையாக இருக்கேன். அப்போ போடா நீலாம் பெரிய ஆளா அப்படின்னு நம்மளை திட்டிட்டு போவான். இங்கே வந்து அவனுக்கு எங்கே திட்ட முடியும், அவன் ஃபேஸ்புக்கில் இதை கமெண்ட் பண்ணிட்டு போவான். ஸோ இது நான் அது இந்த விஷயத்தை நான் எப்படி டீல் பண்ணதேன், உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ என் பாத்ரூம் கழுவுறதுக்கு நீங்கள் வாங்க சார் வரலன்னா, இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குன்னா, அப்போ வந்து கமெண்டில் திட்டுவான், நீலாம் ஒரு ஆலையா, நீ இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஏதாவது திட்டு போனவங்களேன். இப்போ வந்து முட்டாளுக்கு மூணு இடம், இப்போ இப்படி திட்டுனா வந்துட்டு உண்மையிலே தெரியுது நீ ஒரு நல்ல பேக்ரவுண்டில் இருக்க மாட்டான், நல்ல ஃபேமிலியில் இருந்துருக்க மாட்டான், அவங்களோட இது நல்லா இருக்காது. ஓட்டா ஒன்று, உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி கூட நடக்கலை, ரொம்ப மோசமாக நடக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் உஷார் ஆகணும். முட்டாள் மாதிரி நம்ம நிறைய தடவை தப்பு பண்ணக்கூடாது. இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கான், யாராவது ஒரு கிறுக்கன் கலத்திக்கு போடுது அவங்க மேலே, அப்போ எவ்வளோ யாரை பார்த்துல கலத்திக்கு போட்டு போவீங்களா? அவன் கிறுக்குனா அந்த சைடு வழியே எப்படி பறந்து போயிருவீங்க, அந்த கிறுக்கு சைடில் போக மாட்டீங்க. அது மாதிரி ஒரு நாய் குலைக்கு அல்லது ஒரு கடிக்க வருது ஏதாவது பண்ணுதுன்னா அப்படியே சைடில் போயிடணும், அதுக்கிட்ட போய் நம்ம சண்டைக்கெலாம் போகக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட யாரும் விசும் பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னா அப்படியே போயிட்டு டெலிட் பண்ணிட்டு, அந்த மாதிரி அவன் வளர்ந்த வளர்ப்பு அப்படி, பேக்ரவுண்ட் அப்படி, அவன் ஃபேமிலி அப்படி, அவன் பாவம், அவன் என்ன சூழ்நிலை வளர்ந்தானோ அந்த டென்ஷன்லாம் இருக்கான். ஓகே, அந்த கோபத்தை கட்டிகிட்டு இருக்கான், அதில் போய்ட்டு நம்ம எழுத்தாளத்தில் உட்காந்து சண்டை போடக்கூடாது. அவன் லெவலில் இருந்தால் நம்ம போய் சண்டை போடலாம், அவன் லெவல் தான் சண்டை போடக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் ஒரு 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 தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை திரும்ப திரும்ப அந்த முட்டைத்தனம் பண்ணாதீங்க. அப்படி வேணாது, வா சண்டைக்கு வா அப்படின்னா, சரிப்பா நான் வரல, நீ பெரிய ஆள் அப்படியே இருந்துக்கா அப்படின்னு நம்ம சைடில் போயிடணும். எல்லாருக்கும் இந்த சூழ்நிலைகள் வரலாம், அதில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த வீட்டில் பேசணும். ஸோ முட்டாளுக்கு மூணு இடம், ஒரு தப்பு பண்ணிட்டு, ரெண்டாவது தப்பு பண்ணிட்டு, மூணாவது தப்பு பண்ணாதீங்க, அப்படியே நழுவி விட்டுட்டு அப்படியே உங்கள் கதையை பார்த்து போயிட்டுருங்க. தட் இஸ் எ பெஸ்ட் வே. தேங்க்யூ.